வணக்கம் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கிறேன். தம்பி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆரம்பத்தில் கண்குட்டி வாங்கியிருந்தாருங்க, அதிலிருந்தே உறவுகள். இப்போ மீண்டும் இந்த மாதிரி வீடியோ போட்ட மாடு, இந்த செனமாடு காலையில் ஒரு மாதிரி வீடியோ போட்டது. காலையில் இந்த வீடியோ நாளைக்கு தான் போடுவேன், அதனால ஒரு காலையில் எப்போ தெரியாது. இந்த செனமாடு ஒரு மாதிரி வீடியோ போட்டுருந்த இரும்பு இந்த மாதிரி விருதை வாங்கியிருந்தாருங்க, அட்வான்ஸ் போட்டு விட்டுருந்தாரு. இன்றைக்கி நம்மளை தேடி வந்திருக்காரு, நம்மளை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கேட்கலாம். எங்கள் உரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு வருஷத்துக்குங்க. எந்த ஊர் என்ன மாவட்டம்னு சொல்லுங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டி வட்டம் ரோசனப்பட்டி. ரோசனப்பட்டி ஆமாம். அண்ணே எங்களுக்கு வந்து அண்ணே வந்து தமிழ்நாட்டில் யாருமே இந்த மாதிரி மாடு வந்து கொடுக்கவும் இல்லை, இந்த மாதிரி ஒரு வியாபாரியை பார்த்ததும் இல்லை. ஆமாம், கை கொடுத்து சரி அப்படியே மயக்கமாரா இருக்கும். அதான் வந்து 100 ரூபா லாபம் பார்த்தாலும் மாடை கழுதி விட்டுருவாரு கண்டிப்பாக. தேனிலேருந்து 150 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்காங்க. ரொம்ப மாடு பிடிச்சிருக்கு, பிடிச்சதுன்னு நான் விருப்பப்பட்டு வாங்கிட்டு போறேன். மன உளைச்சல் இல்லாம கண்டிப்பா. ஏவாட்ட 500 இருக்கணும், அவன் தர வச்சு கொடுக்கணும். மாடு காம்பு இதாக இருக்கும், எந்த சொட்டை இல்லாம சுளி சுத்தம். நீ வாங்கிட்டு போய் நல்லாரு அப்படின்னு சொல்லி கொடுக்க. இவர்தான் கடவுள், கடவுளே தேவையில்லை, அவரே கடவுள். இவர்தான் எனக்கே வந்து கடவுள் எங்க கொண்டு போகாமன்றிருக்கு. லட்சுமி, லட்சுமிய வந்து எந்த லாபம் இல்லாம எந்த பொய் எதுவுமே இல்லாம நேர்மை. இந்த நேர்மையை வந்து நம்ம யாருமே தேவையில்லை. இந்த காலத்துல அண்ணன் தம்பி கூட ஒரு ப்ராடக்ட் வச்சு இது பண்ணிடுறேன். அண்ணன் வந்து நம்பிக்கின்ற முறையில தம்பி நீ கொடுத்தத குடியா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனசோட எனக்கு இதுன்னு போறாரு. இது பாருங்க தம்பி மனசார இதெல்லாம் சொல்லணும்னு நான் கூட வீடியோ மறந்துட்டேன். ஆனா ஒரு வீடியோ போடலாம்னு என்னை பத்தி புகழதுக்காகவே சொல்லிட்டாரு. சந்தோஷமா. நீ என்ன தொழில் தம்பி சொன்னீங்க? நான் போட்டோகிராபரா இருக்கேன், தேனியில கடை வச்சிருக்கேன். தேனி எந்த இடத்துலயும் சொல்லுங்க. வந்து பாப்பாங்களா? இடமால் தெரு. இடமால் தெருல கருணாநிதி ஆஸ்பத்திரிக்கு ஆப்போசிட். நான் ஒரு 3 ஸ்கூல்ல போட்டோகிராபர் இருக்கேன். ஐடி கார்டு இதெல்லாம் நான் வந்து இந்த வந்து விருப்பப்பட்டு நான் பாக்குறேன். இந்த மாடை வந்து நான் வந்து மாடுன்னு சொல்ல மாட்டேன், லட்சுமி. இது வந்து லட்சுமி. நம்ம காலையில எந்திரிச்சு இதை பார்த்தோம்னாலே போதும் லாபம் நம்மளுக்கு. நம்மகிட்ட எத்தனை மாடு தம்பி? நம்மகிட்ட 6 மாடு இருக்கு. எல்லாமே வந்து எப்படின்னா ஒரு பொருள் ஒருத்தர் குடுக்கறோம்னா நம்ம மனசார வாழ்த்து குடுக்கறோம் பாருங்க, நல்லா இருக்கு. கோடிக்கணக்கில் வச்சிருக்கேன், அவனுக்கு நிம்மதி இருக்காது. ஆனா அண்ணனை நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். என் புள்ள ஓட்டி பசங்க கூட அண்ணன் நான் மாடு வாங்கிட்டு வந்தேன், நல்லா இருந்தேன்ப்பா அப்படின்ற சொல்லிட்டு நான் இது பண்ணுவேன். உண்மையில எனக்கு சந்தோஷம். என் அண்ணன் வீட்டுக்கு வந்தாரு, அதை நான் சொல்லக்கூடாது. உண்மையில அதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஒரு பணம் செய்யல, அதை இன்னைக்கு நான் மனசார வந்து சந்தோஷமா கொண்டு நல்ல மாதிரி வளர்த்துங்க. இப்ப தம்பி வந்து எப்படின்னா ஒரு கேமராமேன் அப்படி தானே? ஆமா. வீடியோல எடுப்பீங்களா? வீடியோ போட்டோ எல்லாமே எல்லாம் இந்த ட்ரோன் எல்லாம் வச்சிருக்கேன். எப்படின்னா நீங்களும் குழந்தை குட்டியோட நல்லா சந்தோஷமா இருங்க. உபேர சம்பத்ருவே குருநாத அனுக்கிரக ஆண்டவன் அந்த முருகப்பெருமானோட செயல நல்ல கொள்வை மாடுகள் ஒரு பட்டி வெறி பால்பான ஒளி சந்தோஷமா இருக்கு. ஒன்னா போய் சேர்த்துக்கலாம்.